அலலுயா லூயா கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே கத்துடைய வார்த்தைகளை நாம் சிந்திப்போம் அன்பானவர்களே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே அவர் பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை நேரடியான வார்த்தைகள் மூலமாகவும் பலவிதமான உவமைகள் மூலமாகவும் தன்னிடத்தில் கூடி வந்த ஜனங்களுக்கு அவர் போதித்தார் அவர் பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தவர் இந்த உலகத்திலே பல தீர்க்கதரிசிகளை தேவன் எழுப்பியிருந்தார் பல தம்முடைய ஊழியக்காரர்களை தேவன் எழுப்பியிருந்தார் எல்லாரும் ஆவியின் வெளிப்பாடுகளைப் பெற்று ஆவியானவராலே தங்களுக்கு கிடைத்த வெளிச்சத்தை பெற்று பரலோகத்தை குறித்து கூறினார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பரலோகத்தில் இருந்தவர் பரலோகத்தில் நேரடியாக வசித்தவர் ஆகவே அவர் அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து மிக அழகாக மிக தெளிவாக பலவிதமான உவமைகள் மூலமாக உதாரணங்கள் மூலமாக நமக்கு அவர் சொல்லியிருக்கிறார் அன்பானவர்களே நாம் ஒரு பெரிய பயணத்திலே இருக்கிறோம் நாம் அந்த அவருடைய ராஜ்யத்துக்கு நேராக பரலோக ராஜ்யம் என்கிற அந்த லக்குக்கு நேராக நாம் ஒவ்வொருவரும் பயணித்து கொண்டே இருக்கிறோம் பிரியமானவர்களே இந்த பூலோக வாழ்க்கையை கத்த நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவதோடு தேவன் நம்முடைய நித்திய வாழ்வில் அதிக கரிசனை உள்ளவராக இருக்கின்றார் ஆகவே இந்த பரலோகத்தை குறித்து பலவிதமான காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் குறிப்பாக மத்தையு பதிமூன்றாம் அதிகாரத்திலே ஏழு ஓமைகளை பரலோகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பரலோகத்தின் செயல்கள் பரலோகத்தின் தன்மைகள் என்று பரலோகத்தை ஓமைகளாலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஏழு ஓமைகள் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முதல் ஓமை விதைக்கிறவன் பற்றிய ஓமை விதைகள் வெவ்வேறு இடங்களில் விழுந்து முளைத்து பலன் தந்ததல்லவா அந்த ஓமை விதைக்கிறவன் பற்றிய ஓமை இரண்டாவது ஆண்டவர் சொன்ன ஓமை கலைகள் பற்றிய ஓமை கலைகள் களைகள் கலைகள் வளருகிறது நல்ல பயிர்கள் நடுவிலே கலைகள் வளருகிறது வேலைக்காரர் கேட்கிறார்கள் இதை பிடுங்கி போடவா அவர் சொல்லுகிறார் வேண்டாம் விடுங்கள் வளரட்டும் அறுப்பு மட்டும் வளரட்டும் களைய போது நல்ல பயிரை கூட நீங்கள் சேர்த்து விடக்கூடாது ஆகவே வளரட்டும் அதை அதற்குரிய நாளிலே நான் பிரித்தெடுப்பேன் என்று சொல்லுகிறார் மூன்றாவது கடுகு விதை குறித்த ஓமை பரலோக ராஜ்யம் ஒரு கடுகு விதையை போல எளிமையாக ஆரம்பிக்கிறது ஆனால் வளரும் பொழுது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் வந்தடையக்கூடிய அளவிலே அது வளரும் தன்மையுள்ளது பரலோக ராஜ்யம் வளர்ந்து வளரக்கூடியது என்பதை அதிலே சொல்லுகிறார் நான்காவதாக புளித்த மாவை குறித்த ஒரு ஓமை அங்கே சொல்லி இருக்கிறது அது பரலோக ராஜ்யம் தன்னுடைய தன்மைகளை மற்றவர்களுக்கு கடத்தக்கூடியதாக இருக்கிறது நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது இந்த ஆண்டவருடைய அன்புக்குள் வந்தபோது நம்முடைய சுபாவங்கள் தேவனுடைய சுபாவங்களுக்கு நேராக மாறிக்கொண்டே வருகிறது நம்மை கர்த்தர் மாற்றிக்கொண்டே வருகிறார் பரலோகத்தின் சாயல் நமக்குள் உருவாகி கொண்டே இருக்கிறது லூயா உருவாகிறதா அலிலுயா அது நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறது அந்த மண்ணின் தன்மையுள்ள நம்மை அந்த மகிமையான விண்ணின் தன்மையுள்ள மனிதர்களாக நம்மை அது மாற்றிக்கொண்டே வருகிறது புளித்த மாவை குறித்த ஓமை ஐந்தாவதாக நிலத்தில் புதைத்திருக்கிற ஒரு புதையல் ஒரு பொக்கிஷம் அதற்கு ஒப்பாக பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்னா ஒரு ஹிட் அண்ட் ட்ரெஷர் நிலத்தின் அடியில் புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்திற்கு ஒப்பாக சொல்லுகிறார் உண்மையிலே ராஜ்யம் ஒரு பொக்கிஷம் தான் புதையல் தான் புதையலை கண்டுபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் தங்க புதையல் வெள்ளி புதையலை எல்லாம் கண்டுபிடித்து சந்தோஷப்படுகிறவர்கள் ஏராளம் உண்டு ஆனால் இந்த புதையலை கண்டுபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல லூயா ஆறாவதான ஓமை என்னவென்றால் பரலோக ராஜ்யம் ஒரு முத்து வியாபாரிக்கு இருக்கிறது முத்துக்களை வியாபாரம் செய்கிற ஒரு முத்து வியாபாரி அவர் நல்ல முத்துக்களை தேடி திரிகிறார் அப்படி ஒரு விலையேற பெற்ற முத்தை கண்டு தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை வாங்கி கொண்டாராம் பரலோக ராஜ்ஜியம் ஒரு முத்து வியாபாரிக்கு ஒரு பெள் மர்ச்சன்ட்டுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாவதாக பரலோக ராஜ்யம் கடலில் வீசப்பட்டு எல்லா மீன்களையும் சேர்த்து வாரி கொள்ளுகிற ஒரு வலைக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது பரலோக ராஜ்யம் சுவிசேஷம் என்னும் வலையை வீசுகிறது அதிலே நல்லவைகளும் பொல்லாதவைகளும் எல்லாம் சேர்ந்து வருகிறது எல்லாவற்றையும் சேர்த்து வாரிக்கொள்ளுகிறது அதைப்போல தேவன் அவருடைய அன்பின் அழைப்பினாலே சுவிசேஷத்தினாலே எல்லாரையும் தன் அண்டை இழுத்து கொள்ளுகிறார் பிரித்தெடுக்கிற ஒரு காலம் இருக்கிறது என்பதை சொல்லுகிறது நான் இன்றைய தினத்திலே மூன்று காரியங்களை பரலோகத்தை குறித்து உங்களுக்கு சொல்லப்போகிறேன் மூன்று இருந்து மூன்று குறிப்புகளை மாத்திரம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் குறிப்பாக கடைசியாக சொல்லப்பட்ட மூன்று ஓமைகளில் இருந்து மூன்று காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் கடைசியாக சொல்லப்பட்ட மூன்று ஓமைகள் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷம் ஒரு முத்து வியாபாரி கடலில் வீசுகின்ற ஒரு வலை இதிலிருந்து ஒரு மூன்று காரியங்களை நம்முடைய வாழ்வின் பிரயோஜனத்திற்காக நாம் தியானிப்போமாக முதல் ஓமையாக முத்து வியாபாரி ஓமையை நான் சொல்லும்படி விரும்புகிறேன் சுவிசேஷம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு ஆகிய வசனங்களை ஒருவர் வாசிப்போம் மத்தையு பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது அவன் விலையுர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் அன்பானவர்லே பரலோக ராஜ்ஜியம் பரலோக ராஜ்ஜியம் என்று சொல்லும்போது பரலோகத்தின் தேவன் பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன் அவருடைய ஒரு தன்மையை இது நமக்கு காண்பிக்கிறது அது யாராக இருக்கிறது பரலோக ராஜ்ஜியம் நல்ல முத்துக்களை தேடுகிற ஒரு முத்து வியாபாரி அப்போ முத்து வியாபாரிக்கு தான் தெரியும் முத்தினுடைய விலை இன்னதென்று அதுல முத்துலையும் விதவிதமான முத்துக்கள் இருக்கிறது அப்போ விலையேற பெற்ற முத்தை அந்த பரலோகம் ஒன்று அந்த பரலோகத்தின் அந்த முத்து வியாபாரி போல இருக்கிற பரலோகம் கண்டது அந்த முத்தை நான் வாங்கணும் என்று சொல்லி தனக்கிருந்த எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை வாங்கி கொண்டது அப்போ அந்த முத்து வியாபாரி என்பது பரலோகம் அல்லது பரலோகத்தின் தேவன் அப்போ அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார் நல்ல முத்துக்களை தேடுகிறார் அவர் ஒரு முத்தை கண்டுபிடித்தார் அந்த முத்து யாரு நாம தான் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் பலமா ஒரு அலியா சொல்லுங்க அலைலுயா அந்த முத்து நாம் தான் ஆதாமின் சந்ததி தான் அந்த முத்து ஹலோ அன்பானவர்களே ஆண்டவருக்கு அநேகம் காரியங்கள் உண்டு ஏராளமான தூதர்கள் உண்டு அவருக்கு சேவை செய்கிற தூதர்களும் உண்டு தள்ளப்பட்டு போன தூதர்களும் உண்டு ஏராளமான பூமியை போல பலவிதமான கோள்கள் நட்சத்திரங்கள் இதெல்லாம் இருக்கு மிருக ஜீவன்கள் இருக்கிறது கடலில் வாழ்கிற பெரிய பெரிய உயிரினங்கள் இருக்கிறது ஆண்டவர் தேடி பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு விலையேற பெற்ற முத்தாக கண்டது மனு குலமாகிய நம்மைதான் அலுலுயா ஆதாமின் சந்ததியை தான் அவர் விலையேற பெற்ற முத்தாக பார்த்தார் ஆண்டவர் பல காரியங்களை சிருஷ்டித்தார் மனிதர்களாகிய நம்மையும் அவர் சிருஷ்டித்தார் மனிதனை ஒரு பெரிய நோக்கத்தோடு சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் வைத்தார் ஆனால் அந்த மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் தள்ளப்பட்டு போய்விட்டான் எப்படி அந்த தூதர்கள் கூட்டம் தள்ளப்பட்டதோ அதுபோல அந்த விழுந்து போன தூதனுடைய அந்த ஸ்பாம்பினுடைய சர்ப்பத்தின் வஞ்சனையை கேட்டு இந்த ஆதாமும் ஏவாளும் அதாவது அவர்கள் மூலம் உண்டான மனு தள்ளப்பட்டது ஆனால் தேவன் விழுந்து போன தூதர்களை தூக்கி எடுக்க நினைக்காமல் அவர் ஆதாமின் சந்ததிக்கு உதவியாக நம்மை மீட்பதற்காக நம்மை தரக்கு மறுபடியும் சொந்தப்படுத்துவதற்காக அவர் நம்மை வாங்க நினைத்தார் அதற்காக தன் குமாரனையே விலைக்கரையமாய் கொடுத்தார் அல் அன்பானவர்களே ஒரு தகப்பனுக்கு மிக மிக முக்கியமானது எது என்றால் அவருக்கு இருக்கிற சொத்துக்களை பார்க்கிலும் அவருக்கு இருக்கிற வஸ்துக்களை பார்க்கிலும் அவருடைய மகன் மிக முக்கியமானவர் ஏனென்றால் எவ்வளவு கிரயம் செலுத்தி ஆகிலும் இவன் தன் மகனை காப்பாற்ற வேண்டும் என்று எந்த தகப்பனும் விரும்புவார்கள் அதைப் பார்க்கிலும் நம்முடைய பரம தகப்பன் நம்மேல் மிகவும் அன்புள்ளவர் நம்மை வாங்குவதற்காக தம்மிடத்தில் இருந்த ஒரே பேரானவராம் தேவனுடைய வார்த்தை என்பவர் அவருடைய ஒரே பேரான குமாரன் என்கிற அவரை நமக்காக விற்க ஆண்டவர் சித்தம் கொண்டார் அலிலுயா பாவிகளாகிய நம்மை மீட்பதற்காக பாவிகளாகிய நம்மை தமக்கு சொந்தப்படுத்துவதற்காக அந்த குமாரனை பாவ நிவாரண பலியாக மனிதர்களின் மீட்புக்கான கிரயமாக ஆண்டவர் சிலுவையிலே துடிக்க துடிக்க பலியாக ஒப்பு கொடுத்தார் அலிலூயா பாருங்கள் நம்மை காப்பாற்றுவதற்காக நம்மை சொந்தப்படுத்துவதற்காக நம்மை வாங்குவதற்காக அவர் தன்னுடைய குமாரனையே கொடுத்தார் என்றால் நம்ம அவருடைய பார்வையில் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அலிலுயா இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு இந்த அன்பு இன்னதென்று விளங்கல எத்தனையோ பேருக்கு இந்த அன்பு இன்னதென்று புரியல ஆனால் புரிந்ததுனால அன்பை புரிந்து கொள்ள முடியாதவர்களா இருக்கிறார்கள் அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் அந்த அறிவு கெட்டாத அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களா மாறணும் அலைலூயா அதுபோல ஒரு மனிதனுடைய உச்சக்கட்டமான காரியம் எது என்று கேட்டால் அவன் கையில் இருக்கிற பணமா அவனுடைய உயிரா ஜீவனா என்று கேட்டால் எது முக்கியம் ஜீவன் அந்த ஜீவனை இயேசு நமக்காக தந்து நம்மை வாங்கி கொண்டார் அலிலுயா பரம தந்தை குமாரனை விலைக்கரையமாக கொடுத்தார் குமாரன் தன் ஜீவனை விலைக்கரையமாக தன் இரத்தத்தை விலைக்கரையமாக கொடுத்து நம்ம எல்லாரையும் அவர் தனக்கு சொந்தமாய் சம்பாதித்துக் கொண்டார் அலிலுயா அப்ப விலையேற பெற்ற முத்து யாருதான் நாம் தான் அலா சொல்லுங்க அலுயா உலகத்துல மனிதர்கள் பலவிதமாய் நம்மை பார்க்கலாம் ஆனால் பரலோகம் எப்படி பார்க்கிறது தெரியுமா நம்மை விலையேற பெற்ற முத்தாக பார்க்கிறது அலலுயா அலலுயா உலகம் நம்மை அற்பமாக பார்க்கலாம் ஆனால் பிரியமானவர்களே மனி பரலோகம் நம்மை விலையேற பெற்றதாக பார்க்கிற தேவன் நம்மை விலையேற பெற்றவர்களாக பார்க்கிறார் வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஏலிக்கு முன்பாக ஒரு சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் அவன் ஏபோத் வஸ்திரத்தை தரித்து ஆலயத்தின் கதவுகளை பூட்டுவதும் திறப்பதுமாக ஒரு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் அவன் உலகத்தின் பார்வையில் ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு பணிவிடைக்காரன் ஆனால் பரலோகத்தின் தேவன் அவனை தேடி வந்தார் அவனோடு தன் மனதை திறந்து பேசினார் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார் அவனுக்கு யார் கூப்பிடுறதுன்னு கூட தெரியல ஏலி போய் கேட்டாரு ஐயா என்னை கூப்பிட்டீங்களா இல்லப்பா போ போ மூணு தடவை சொன்னார் மூணாவது தடவை ஏலிக்கு ஒரு காரியம் புரிஞ்சுது இவனை யார் கூப்பிடுறா கர்த்தர் கூப்பிடுகிறார் தேவன் கூப்பிடுகிறார் புரிஞ்சுக்கிட்டாரு சொன்னார் இனி கூப்பிட்டா சொல்லு கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு அப்படின்னார் மூணாவது தடவை கூப்பிடும்போது சொன்னார் கர்த்தாவே சொல்லும் மடியேன் கேட்கிறேன் அவர் என்ன பேசுனாருன்னு பாருங்க ஒரு சின்ன சாமுவேல் விவரம் புரியுமான்னு தெரியல ஆனால் அந்த சின்ன சாமுவேல்கிட்ட தன் மனதை எல்லாம் திறந்து பேசுகிறார் அப்போ உள்ள சூழ்நிலைகளை விளக்கி பேசுகிறார் இனி சம்பவிக்க போகிற காரியங்களை பேசுகிறார் இந்த ஆண்டவரை உங்களால் புரிஞ்சுக்கிட முடியுதா ஒரு சின்ன பையன்கிட்ட போய் நீங்கள் கதை விட்டுக்கிட்டு இருப்பீங்களா ஒரு சின்ன பையன்கிட்ட போய் உங்க மனசெல்லாம் திறந்து பேசுவீங்களா ஆனால் கத்திர பாருங்களேன் சின்ன பையன்னு நினைக்கல அவருக்கு தெரியும் அவன் சின்ன பையனாக இருந்தாலும் அவன் விலையேற பெற்ற மூத்து அலுவயா இன்னைக்கு அவன் சின்ன பையன்தான் நாளைக்கு அவன் ஒரு பெரிய நியாயாதிபதியாக அவன் வரப்போகிறான் கர்த்தர் அவனிடத்தில் மனம் திறந்து பேசினார் அன்பான தெய்வ பிள்ளைகளே மற்றவங்க பார்வையில் நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம் இறேமையா சொன்னார் நான் சிறு பிள்ளை ஆண்டவர் சொன்னார் நீ சிறு பிள்ளைன்னு என்ன செய்யாத சொல்லாது அந்த எரேமியாவிடத்திலே தன்னுடைய வார்த்தைகளை சொல்லி ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி கட்டளையிட்டார் உங்க பார்வையில நீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கலாம் பிள்ளைகள்லாம் கவனிக்கிறீங்களா உங்க பார்வையில நீங்க சின்ன பிள்ளைகள் உங்கள்கிட்ட பெரிய ஆளுக்கெல்லாம் முக்கியமான விஷயங்களை கூட ஷேர் பண்ண மாட்டாங்க ஆனா கர்த்தர் உங்களை விலையேற பெற்ற முத்தாக பார்க்கிறார் தாவீது ஒரு சமயம் அண்ணம்மாரை விசாரிக்க போனா அண்ணம்மாரெல்லாம் அவர் எப்படி பார்த்தாங்கன்னா டேய் அந்த ஆடுகளை எங்க விட்டுட்டு வந்த கொஞ்சம் ஆடுகளை எங்க விட்டுட்டு வந்து ஆடு மேய்க்கிறவனா பார்த்தார்கள் சவுல் சொன்னான் எப்பா நீ சின்ன பையன் நீ இளைஞன் உன்னை கொண்டு யுத்தம் பண்ண ஆகாது அவன் சின்ன வயசுல இருந்தே யுத்த வீரன் அப்படின்னு சொன்ன ஆனா அந்த ஆண்டவர் அவனை சின்ன பையனா பார்க்கல அவனை ஒரு பெரிய மனிதனாக பார்த்தார் அவனை ஒரு பெற்ற முத்தாக பார்த்தார் அலுயா அவளுடைய பார்வையில் அவன் ஒரு இளைஞன் அவன் ஒரு அனுபவம் இல்லாதவன் ஆனா பரலோகம் பார்த்தார் அவனை பெரிய மனிதனாக கர்த்தர் மாற்றினார் அன்பான தேவ பிள்ளைகளே நீங்க உலகத்தின் பார்வையில சாதாரணமானவங்களா இருக்கலாம் சிலர் சொல்லலாம் வாழ தெரியாதவர்கள் பேச தெரியாதவர்கள் அடிக்கப்படும் ஆடுகளை போல அப்படிதான் பைபிள் சொல்லுது பவுல் சொல்லுகிறார் உமது நாமத்த நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் சுவிசேஷ அறிவிக்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் அன்னைக்கு அப்படித்தான் அடிக்கப்படும் ஆடுகளை பிரச்சனைகள் இருக்கத்தான் அப்படி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எங்களை பிரிக்கிறவன் யார் காரணம் நாங்கள் உலகத்தின் பார்வையில் அடிக்கப்படும் ஆடுகள் உலகத்தின் பார்வையிலே பரிதாபத்துக்குரியவர்கள் பரலோகத்தை பொறுத்த அளவிலே நாங்கள் விலையேற பெற்ற முத்துக்கள் அலலுயா அலலுயா உங்களுக்குள் அந்த விசுவாசம் இருக்கிறதா பரலோகத்தின் பார்வையிலே நீங்கள் முக்கியமானவர்கள் உங்களை தேடி ஏசு வந்தார்னா எவ்வளவு முக்கியமானவர்கள் பாருங்க சகையு என்கிற மனிதன் இருந்தான் அந்த மனுஷன் அவரை குறித்து சுற்று வட்டாரத்தாரெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா பாவியான மனுஷன் அவன் யாரு ஆயக்காரருக்கெல்லாம் தலைவன் பாவிகளும் ஆயக்காரர்னா ஒரு ஒதுக்கப்பட்ட லிஸ்ட்ல வைத்திருந்தார்கள் யூதர்கள் ஆனா அப்படிப்பட்ட அந்த ஆயக்காரருக்கு தலைவன் சகையு அவன் இதுக்கு மேல ஒரு ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஆளு குள்ளன் இப்படி ஒரு குள்ளமான ஒரு மனுஷன் அதுக்கு மேலே அவன் ஒரு பாவியான மனுஷன் என்று சொல்லப்பட்டவர் ஆனால் பரலோகத்தின் பார்வையில் அவன் முக்கியமான ஆள் ஏசுநாதர் வந்து நின்னுட்டார் வந்து சகைவ மேலே பார்த்தார் எப்பா சகைவே நீ மேலேயே உட்கார்ந்துருக்கிற இறங்கி வா இறங்கி வான்னு பேரை சொன்ன உடனே அவன் அதிர்ந்து போயிருப்பான் ஏன்னா அவன் நினச்சது எப்படியாவது ஏசுநாதரை ஒருக்கா என்ன செய்திடணும் பார்க்கணுன்ட்டு தான் மரத்தில் ஏறி உட்கார்ந்துருந்தான் மரத்துக்கு கீழே வந்து அவர் பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே அவனுக்கு ஆச்சரியம் இறங்கி வாழ்னார் இறங்கி வந்துட்டான் இறங்கி வந்தது மட்டும் இல்லை சொல்லார் இன்னைக்கு உன் வீட்டில் தான்ப்பா தங்கணும் உடனே அவனுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை அவன் வரும்போது சொல்கிறான் எங்கள் வீட்டில் தங்க வாராரா ஐயோ நான் பார்க்கணுன்னு தான் நினச்சேன் வீட்டில் தங்கதுக்கே வரன்ட்டாரு வர்ற வழியிலலாம் சொல்கிறான் ஐயா நான் அநியாயமாக வாங்கினா திருப்பி கொடுத்துட்றேன் என் சொத்தில் பாதி ஏழைகளுக்கு கொடுத்துறேன் உலகம் பாவியாகப் பார் மற்றவங்க எல்லாம் பார்த்தாங்க இந்த பாவியான மனுஷனுக்கு வீட்டையா தங்க போகிறார் ஹலை லூயா நாயக்கார் ஆயம் வசூலிக்கிற மனிதனிடத்துல தங்க போகிறார் என்று பார்த்தார்கள் ஆனால் பரலோகத்தை பொறுத்தளவிலே சகேயு மிக முக்கியமானவன் அவனை தேடி அவர் வந்தார் அவனுடைய வீட்டில் தங்கினார் அலை லூயா அதே போல சமாரியா சமாரியர்கள் அன்றைக்கு தள்ளப்பட்ட கற்களை போல இருந்தார்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களை போல இருந்தாங்க தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க இயேசு போய் ஒரு சமாரியஸ்திரீ கிட்ட கேட்டாரு எம்மா கொஞ்சம் குடிக்க அவன் என்ன சொன்னான் நீங்க யூதனா இருக்கும்போது ஏன்ட்ட எப்படி ஏன்னா யூதர்கள் அந்த கை அவங்க கையினால என்ன குடிக்க மாட்டாங்க தண்ணி வாங்கி குடிக்க மாட்டான் ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களுக்கு அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் என்கிற எண்ணம் இருந்தது அவர்கள் தள்ளப்பட்டவர்கள் என்கிற எண்ணம் இருந்தது சமாரியர்கள் ஆனால் அவங்ககிட்ட தண்ணி கேட்டார் அந்த ஊரில் சமாரியாவில் ரெண்டு நாட்கள் இயேசு தங்கினார் காரணம் மற்றவங்க பார்வையில் அவர்கள் அற்பமானவர்கள் பரலோகத்தின் பார்வையிலே அவர்கள் விலையேற பெற்ற முத்துக்கள் அல்ல அதனால தானே தேடி போனார் ரெண்டு நாள் அங்கே தங்கியிருந்தார் அன்பான தெய்வ பிள்ளைகளே நீங்களும் பரலோகத்தின் பார்வையிலே விலையேற பெற்றவர்கள் என்று மரவாதிருங்கள் வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது அநேகர் ரொம்ப அற்பமானவர்களாக எண்ணப்பட்டவர்களை கத்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் மேன்மைப்படுத்தி இருக்கிறார் எப்தாவை சகோதரர்லாம் சொன்னாங்க டேய் இனி பரஸ்திரிக்க மகன் ஓடிப்போ என்று அவனை விரட்டினாங்க அவன் தோப் தேசத்தில் ஓடிப்போய் குடியிருந்தான் ஆனால் கர்த்தர் அவனை கொண்டு இவர்களை ரட்சிக்கும்படி கருபை செய்தார் அலுயா அவங்க வேண்டான்னு சொன்னாங்க அந்த எப்தாவை கொண்டு தான் அவர்களுக்கு ரட்சகனாக நியாயாதிபதியாக கத்தர் மாற்றினார் ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய பார்வையிலே உலகம் அற்பமாய் நம்ம எண்ணலாம் கர்த்தருடைய பார்வையிலே நாம் விலையேற பெற்றவர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது அல்ல இல்லையா நீங்க வயசானவங்களா இருக்கலாம் நீங்க பலவீனர்களா இருக்கலாம் நீங்கள் ஆதரவற்றவர்களாக நீங்கள் இருக்கலாம் அல்லது பொருளாதாரத்தில் நீங்கள் வசதி இல்லாதவர்களாக இருக்கலாம் மிக எளிமையாக வாழ்கிறவர்களாக இருக்கலாம் உலகத்தின் பார்வையில் நீங்கள் சாதாரணமானவர்கள் பரலோகத்தின் பார்வையில் நீங்கள் விலையேறப்பெற்ற முத்துக்கள் பரலோகத்தின் சொத்துக்கள் லோயா என்னுடைய சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அவருடைய முத்துக்களா அந்த பூமியில நம்மை வச்சிருக்கிறார் நம்மை அவர் சேர்க்கிற ஒரு நாள் இருக்கிறது அலையூயா ஆகவே பரலோக ராஜ்யம் முத்து வியாபாரியாக இருக்கிறது நல்ல முத்தாகிய மனுக்குலத்தை அது கண்டுபிடித்து அதை வாங்க தன் குமாரனையே அவர் தியாகம் செய்தார் குமாரனும் தன் தியா ஜீவனையே விலைக்கரையமாய் கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார் இந்த அன்புக்குள் வந்திருக்கிற நாம் பாக்கியவான்கள் ஆகவே அன்பானவர்களே இன்னும் நான் வேத புஸ்தகத்திலிருந்து நாம் எவ்வளவு முக்கியமானவர்கள் பரலோகத்திற்கு எவ்வளவு முக்கியமானவர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் நம்மிடத்தில் நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்றென்றே உண்டாவதாக ஆமே நாலு நம்ம யாராக மாற்றினார் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக சொல்லுங்க யாரு ராஜாக்களும் ஆசாரியர்களும் எப்படி மாறணும் ஏசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் விலைக்கரையமாக நாம் கொடு அவர் விலைக்கரயமா ரத்தத்தை கொடுத்தார் அதனால் கழுவப்பட்டு தேவனுக்கு முன்பாக நம்ம இப்ப யாரா இருக்கிறோம் யாரா இருக்கிறோம் ராஜா ஆசாரியர்கள் லூயா உலக பார்வையில் நீங்க சாதாரணமானவர்களாக இருக்கலாம் ஆனா பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் ரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாரும் யாரு ராஜாக்களும் ஆசாரியர்களும் விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அலைலா சொல்லுங்க அலலுயா ஒரு ராஜானா எவ்வளவு மதிப்பு இருக்கு ஒரு ராஜானா எவ்வளவு பெரிய கனம் இருக்கு உலகத்துல ராஜாக்களுடைய இதை பாருங்க ராஜாக்களை எப்படி மதித்தார்கள் உலக பார்வையில் நம்ம அற்பமானவர்னா தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறார்னா ராஜாவாக பார்க்கிறார் அலுயா ஆளு ஆளுகை செய்யக்கூடியவர்களாக நம்மை பார்க்கிறார் இன்னொரு பெரிய ஒரு கூட்டம் ஆசாரியர்கள் பழைய ஏற்பாட்டில் ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் கொண்டுதான் கர்த்த தம்முடைய ஜனத்தை என்ன செய்தார் வழி நடத்தினார் பாருங்க ஒரு ராஜா இருப்பார் அவர் கூட ஆசாரியர்கள் இருப்பார்கள் சாதோ கபியத்தார் ஏலி இவர்களெல்லாம் ஆசாரியர்களாக இருந்தார்கள் ராஜாக்கள் இப்போ ரெண்டு கூட்டமும் சேர்ந்து தான் அவங்க ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தினார் ஆசாரியர்களை கனம் பண்ணணும் பிரதான ஆசாரியர்களை கனம் பண்ணணும் ஆசாரியர்கள் கனத்துக்குரியவர்கள் அப்போ தேவனுடைய பார்வையில் நம்ம யாரா இருக்கிறோம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் இருக்கிறோம் வசனத்தை ஒத்துக்கொள்றீங்களா அலையா பாவி என்று சொல்லப்பட்ட நமக்கு தள்ளப்பட்டவர் என்று சொல்லப்பட்ட நமக்கு அற்பமாக எண்ணப்பட்ட நமக்கு தேவன் நம்ம எவ்வளவு முக்கியமானவர்களாக பார்க்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தனை செய்யுங்கள் அலிலுயா அல சின்ன பிள்ளைகளே நீங்கள் பார்க்கறதுக்கு மற்றவர்கள் பார்வையில் சின்ன பிள்ளைகள் ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்ற முத்து அவருடைய சொத்து அல உங்களை குறித்து தேவனுடைய பெரிய திட்டம் இருக்குது நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அலிலுயா அதனால இன்னும் ஒரு சில காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன் அதிகாரத்தின் உங்களை கொள்ளையிடத்துக்கு என்னை அனுப்பினார் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் அப்ப நீங்க எல்லாம் யாரு யாரு தேவனுடைய கண்மணி அலையோ சொல்லுங்க உங்களை ஒருத்தன் தொட்டா யாரோ தொடுறது அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் அப்ப நீங்க யாரு ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே நீங்க யாரு அவருடைய கண்மணிகள் அலைலூயா அலலுயா கண்மணி போல நம்மளை வச்சிருக்கிறார் அலலுயா அதான் சொன்னார் உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு நமக்கே தெரியாது எத்தனை முடி இருக்குன்னு நமக்கே தெரியாது நம்ம சூழ்நிலை என்ன நான் அவர் எண்ணி வச்சுருக்குறேன் காரணம் நாம் யார் அவருக்கு கண்மணிகள் அலை லூயா உங்களை ஒரு ஆள் தொடர்து அவர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா அலை லூயா சில வேளை சும்மா இருந்தார்னா ஏதோ செய்ய போகிறாருன்னு அர்த்தம் அல்ல லூயா ஹலோ லூயா ஆமா உங்களை ஒருத்தரையும் தொட விட மாட்டார் ஒருவேளை யாராவது தொடரதுக்கு அனுமதி கொடுத்தாருன்னா ஏதோ ஒன்னு அங்கே செய்ய போகிறார் அதுக்கு தான் அதுக்கு தான் கொல்லதுக்கு கல் எடுத்து அடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு கொன்னுட்டாங்க ஆனா அந்த இடத்துல இருந்து சவுல் என்கிற ஒருவனை தூக்கிட்டாரு அலை லூயா அலுயா சொல்லுத்தோம் லூயா ஆண்டவர் ஒன்றை செய்தால் ஒரு காரியத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க ஏதோ ஒன்னு செய்ய போகிறார் ஹல லூயா சுவிசேஷம் அறிவிக்க போன இடத்துல உங்களை கெட்ட வார்த்தை பேசிட்டாங்களா பேசிட்டாங்களா அனுமதி கொடுத்துட்டாரா சீக்கிரம் அங்கே ஏதோ ஒன்னு செய்ய போகிறார் அல லூயா பாருங்க சீக்கிரத்துல வந்து அந்த ஆளு முழங்கால் போட்டு ஐயா எனக்காக ஜெபிங்கன்னு சொல்ல போகிறார் நடக்குமா நடக்காதா லூயா கர்த்த செய்வார் ஆகவே பவுல் அப்படி தானே சவுல் வாலிபன் வீரமா இருந்தார் வீட்டுக்குள்ள போய் நம்ம இந்த காலத்திலயாவது வெளியே போகிற நம்மகிட்ட பிரச்சனை பண்ணுகிறார்கள் வீட்டுக்குள்ளே போய் வீடுகளுக்குள்ளே புகுந்து உள்ளே இருக்கிற ஆளுகளை இழுத்து கொண்டு வந்து அவங்கள துன்பப்படுத்தினார் ஜெயிலில் தூக்கி போட்டார் அதிகாரம் வாங்கி லெட்டரெல்லாம் வாங்கிட்டு வந்தார் ஆனால் கர்த்தர் அவரை தொட்டுட்டார் அது அவர் போய் வீதி வீதியாக ரோடு ரோடாக சொல்லி அநேகரை கிறிஸ்துவுக்குள் நடத்தும் பாத்திரமாக கத்தரவரை மாற்றினார் ஆகவே நாம் யாரு நான் பரலோகத்தை பொறுத்த அளவிலே அவருடைய கண்மணிகள் அலலூயா ஸ்தோத்திரம் தேவன் நம்ம எவ்வளவு முக்கியமானவரெல்லாம் வச்சிருக்கிறாருன்னு கொஞ்சம் நீங்க புரிந்து கொள்ளுங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் எபேசிய ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருபத்தி ரெண்டு வரைக்கும் சொல்லி இருக்கு தேவனுடைய மாளிகை தேவனுடைய வாசஸ்தலம் தேவன் வாசமாயிருக்கிற அவருடைய வாசஸ்தலம் அவருடைய மாளிகை நாம் என்று அங்கே சொல்லியிருக்கிறது ஆகவே இன்னும் அநேக மேன்மைகளை கத்த நமக்கு தந்திருக்கிறார் நம்ம சொல்லிட்டே போகலாம் ஆகவே இவ்வளவு மேன்மையாக கத்த நம்மளை வச்சிருக்கிறார் நீங்க தோற்றத்துல சாதாரணமா இருக்கலாம் பொருளாதாரத்துல சாதாரணமா இருக்கலாம் வயோதிபமா இருக்கலாம் பலவீனமா இருக்கலாம் நீங்க யாரா இருந்தாலும் சரி பரலோகத்தை பொறுத்தளவிலே நீங்கள் ஒரு விலையேற பெற்ற பாத்திரம் அலிலுயா உங்களை மீட்கிறதுக்குத்தான் தன் குமாரனை கொடுத்தார் உங்களை விலைக்கரையமாய் கொள்வதற்காகத்தான் அவர் ஜீவனையே கொடுத்தார் தூதர்களை வாங்குவதற்கு அல்ல அல்லது காட்டு மிருகங்களையோ நாட்டுக்கு மிருகங்களையோ கொள்வதற்கு அல்ல நம்மை அவருக்கு சொந்தமாய் மாற்றுவதற்காக நமக்காக எல்லாவற்றையும் விற்றது போல தன் குமாரனை நமக்காக கொடுத்தார் அலுயா ஆகவே இவ்வளவு முக்கியமான தேவ பிள்ளைகளே இவ்வளவு முக்கியமா கர்த்தர் வச்சிருக்கும்போது நம்ம அந்த ஸ்தானத்துக்கு பொறுப்பா தகுதியா என்ன செய்யணும் நடந்து கொள்ளணும் அலுயா செலுத்துங்கள் அலெலுயா உங்கள் மனசில் நான் ஒரு முக்கியமானவன் கர்த்தருக்கு முக்கியமானவன் என்று நீங்கள் உங்கள் மனசு புரிந்து கொள்ளட்டும் அதனால் நாம என் எப்படி இருக்கணும் அதுதான் முக்கியம் அரை லூயா உங்களை விலையேற பெற்ற முத்தா பார்த்து வச்சுருக்கிறார் எப்பா நீ என் முத்து என் கண்மணி என்னுடைய மாளிகை என்னுடைய சொத்து நீ தான் அப்படின்னு கர்த்தர் வச்சுருக்கிறார் நாம அந்த முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு நாம முக்கியமானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லா ஆராதனைக்கு நீங்கள் ஒரு நாள் வர கர்த்தர் கருத்துறவங்கள எதிர்பார்ப்ப ஆயிரம் பேர் வர்ற இடத்துல ஒரு ஆள் வரலன்னா என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லை ஒரு ஆள் வரலன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் காணாமல் போன ஒரு ஆட்டுக்காக தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளையும் விட்டுவிட்டு ஒரு ஆட்டை அந்த மெய்ப்பன் தேடி போனான் அதுதான் நம்முடைய தேவன் நீங்க சொல்ல நான் வரலன்னா என்ன ஆராதனை நடக்காம போயிடுமா ஆராதனை எல்லாம் நடக்கும் ஆனா உங்களை காணலையேன்னு தேடுகிற ஒரு உள்ளம் இருக்கு தேவ ஊழியக்காரங்க தேடுவாங்க ஆனா சொந்தக்காரர் தேடுகிறார் முத்தை விலை கொடுத்து வாங்கினார் இல்லை என் முத்து ஆராதனைக்கு வர வேண்டிய நேரத்தில் காணலையே எங்கேயோ கல்யாண வீட்டுக்கு போய் சுத்திக்கிட்டு இருக்குதே எவ்வளோ வேதனையா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஹல லூயா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு ஆராதனைக்கு போய் உட்கார வேண்டிய நேரத்தில் வேற கதையை பார்க்குதே எவ்வளோ சங்கடப்படுவார் ஏன்னா நீங்கள் முக்கியமானவர்கள் ஏன் அவருக்கு ஆராதனை நடக்காதா நீங்கள் வராட்ட ஆராதனை நடக்காதா நடக்கும் ஆனால் நீங்கள் முக்கியமானவர் அல்லவா நீ உங்கள் ஆராதனை அவருக்கு தேவை உங்கள் துதி ஸ்தோத்திரம் அவருக்கு தேவை ஹலோ சிலர் ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தால் எப்படி செய்ய முடியும் இல்லையா ஆராதனைக்கு முதல்லே வரணும் ஏன்னா உங்கள் துதி ஸ்தோத்திரம் உங்கள் பாடல்கள் ஆராதனை எல்லாம் யாருக்கு வேணும் உங்களை விலை கொடுத்து கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே தேவனுக்கு உடையவைகள் ஆகிய உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் தேவனைப்படுத்துங்கள் ஆராதனைக்கு நம்ம வரணும் அதுபோல சபையில் நடக்கிற கூட்டங்கள் ஜபங்கள் எதுக்கெல்லாம் நம்ம வர முடியுமோ வரணும் நான் வராட்டா என்ன நான் வராட்டாங்க நடக்காத அப்படி நீங்க நினைக்க கூட நீங்க வரணும் ஏன்னா கர்த்தர் உங்களை தேடுகிறார் அலை சின்ன பிள்ளைகளே அருமையான சின்ன பிள்ளைகளே வாலிபரே ஜபங்கள்ல நீங்க ஓடி வரணும் நாங்க வந்து ஜபம் பண்ணி ஆண்டவர் கேட்பாரா அப்படி நீங்க நினைக்கலாம் ஒரு சின்ன சாமு வேலை தேடினாரா இல்லையா நீங்க வரணும் உங்களுக்கு வீட்டில் நீங்க ஜபம் பண்ண ஜெபம் நடக்கும்போது நீங்க வீட்டில் இருந்தீங்கன்னா ஓடி வாங்க ஹலூயா ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா வர முடியாது ஆனா வீட்டில் இருக்கும்போது வரலாமே வரலாமே லூயா ஆகஸ்ட் பதினஞ்சு ஜபம் நம்ம உங்களை நடத்துகிறவர்கள் தேடினார்கள் வாலிபர்களே உங்கள் முகங்களை காணவில்லையே பார்த்தீங்களா ஏன்னா நீங்கள் முக்கியமானவங்கப்பா நீங்கள் முக்கியமானவங்கன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அந்த ஜபத்துக்கு நீங்கள் வராட்டா ஜபம் நடக்கும் ஆனால் உங்களுடைய ஜபம் ஆண்டவருக்கு தேவை அந்த சின்ன இருதயத்துலேருந்து நீங்கள் கூப்பிடுற சத்தம் ஆண்டவருக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்க ஜபத்தை கேட்டு அவர் கிரியை செய்வார் அதனால ஜபம் நடக்கும்போது நீங்க வீட்டில் இருந்தா என்ன செய்திடணும் ஓடி வந்துடணும் வரக்கூடிய தூரத்துல எல்லாம் ஓடி வந்துடணும் அல்ல லூயா செலுத்துங்க அல்ல லூயா பொதுவான ஜபங்கள் பொதுவான கூட்டங்கள் பொதுவான ஊழியங்கள் அன்பான பிள்ளைகளே வாலிபரே நீங்க வந்துடணும் நீங்க வராட்டா ஜபம் நடக்காதா நடக்கும் ஆனால் உங்க ஜபத்தை கத்தர் எதிர்பார்க்கிறார் எதிர்பார்க்கிறாரா இல்லையா எதிர்பார்க்கிறாரா இல்லையா அதனால அன்பான பிள்ளைகள் நீங்க சமூகத்துக்கு வரணும் ஏன்னா நீங்க கர்த்தருக்கு முக்கியமானவர்கள் ஆகவே எந்தெந்த கூட்டங்கள்ல முடியுமோ நீங்க வந்து பங்கு பெறணும் அதே போல கர்த்தருடைய ஊழியங்களில் நீங்கள் பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் முடிந்த அளவுக்கு நீங்க ஈடுபடணும் ஆத்தும ஆதாய பணி செய்யணும் யாராவது செய்வார்கள் அப்படி நீங்க நினைக்க கூடாது நீங்க செய்யணும்னு அவர் விரும்புகிறாரு அலிலுயா உங்க பக்கத்துல இருக்கிற ஆளுகளுக்கு யாரு சொல்ல முடியும் நீங்க தான் சொல்ல முடியும் ஆண்டவருடைய குறித்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன் ஏசாயா தீர்க்கதரிசியின் அதிகாரம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் அதனுடைய வசனத்தை வாசிப்போம் அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என் தாசுராய் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் அன்பானவர்களே இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்கிறது அவர் இவ்வளவு தூரம் விலைக்கரையுமா தன் உயிரை கொடுத்தாரே தன் ஆத்துமாவை பாடுகளுக்கு உட்படுத்தினாரே அவர் தன்னுடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் எப்பொழுது தெரியுமா என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என் தாசனாகிய நீதிபதர் என்னுடைய பெற்றுக் கொண்டவர்கள் முத்துக்கள் ஆகிய பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகள் என்னை பற்றி அருகினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார்கள் அலிலுயா உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள் நீதிமான் ஆக்கக்கூடிய பொறுப்பு உங்களுடையது பக்கத்து வீட்டுக்காக ஜெபிக்கிறீங்களா அல்ல லூயா அவருக்காகலாம் ஜபம் பண்ண முடியாது அவர் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ற ஆளு ஏதாவது வேண்டாத வேலை செய்யக்கூடியவர் அப்படின்னு நினைக்கிறீங்களா அவருக்காகத்தான் ஜெபிக்கணும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துறவர்களுக்காக என்ன செய்யுங்க என்ன செய்ய சொன்னார் ஜபம் பண்ண சொன்னார் அல லூயா ஏன்னா உங்க மூலம் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க உங்க மூலம் அவங்க ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்வார்கள் அதனால் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்காக உங்களோடு பணிபுரிகிறவர்களுக்காக நீங்கள் சந்திக்கிற நபர்களுக்காக ஜெபித்து அவர்களை நீதிமானாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுடையது அல லூயா ஒரு தூதனை இறக்கிவிட்டு எப்பா இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு ஃபுல்லாக போய் என்னுடைய அன்பை சொல்லி அநேகரை நீதிமானாக வான்னு சொன்னால் ஒரே நாளில் முடிச்சிருவாரு அல லூயா ஆனால் தூதர்களுக்கு அந்த வேலையை அவர் கொடுக்கல யாருக்கு கொடுத்துருக்கிறாருனா உங்கள்ட்டையும் என்னட்டையும் தான் கொடுத்துருக்கிறார் அல்ல லூயா உங்க கூட இருக்கிறவங்களுக்காக நீங்க தான் செபிக்கணும் உங்க கூட வேலை செய்கிற மக்களுக்காக நீங்க தான் வேண்டுதல் செய்யணும் ஏன்னா நீங்க ராஜா ஆசாரியன் அவங்கள காக்க வேண்டிய பொறுப்பு அவங்கள மீட்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது ஹல லூயா இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போனா என்னது டியூட்டி கிறிஸ்தவ கடமை முடிந்தது இல்லைங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போறதுனால கிறிஸ்தவ கடமும் தோறும் கத்தருக்காய் செயல்பட வேண்டும் ஏன்னா பரலோகம் உங்களை எதிர்பார்ப்போட பாக்குது நீங்க பரலோகத்தை சந்தோஷப்படுத்தணும் ஒரு பாவி மனம் திரும்பும் போது என்ன உண்டாகிறது தேவ தூதரிடத்திலே சந்தோஷம் உண்டாகிறது அல அதனால நீங்க சொல்லுங்க ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்க உங்கள் மூலம் கர்த்தர் கிரியை செய்வார் ஆகவே நீங்கள் பரலோகத்தின் பார்வையில விலையேற பெற்றவர்கள் நீங்கள் சொல்லுகிற வார்த்தை பரலோகத்தினால் அங்கீகரிக்கப்படும் அதனால உங்க வார்த்தைய கவனமா பேசுங்க ஜபத்துல தாராளமா உங்க வார்த்தைகளை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க உங்க ஜெபம் விலையேற பெற்றது தாமஸ் ராஜ் அவர்கள் ஒரு தன்னுடைய சாட்சிய சொல்லியிருந்தார்கள் அவர் ஒரு காரியத்துக்காக ஜவுமணி ஜவுமணி இருந்தப்போ அதை ஜபத்துக்கு ஆன்சர் பதிலே இல்லை ரொம்ப சோர்வோட ஒரு நாள் படுத்திருந்த பொழுது அவருக்கு ஒரு மனசுக்கு பாரமா இருந்துச்சு இவ்வளோ ஜோமன்றோமே ஆண்டவர் பதில் தரலையே அப்படின்னு அப்போ திடீரென்று ஆண்டவர் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தி சொன்னாரான் எப்பா இதை எடுத்து வாசி அப்போ இன்னும் ஆண்டவர் பதில் தரார் போலன்னு சொல்லி அந்த வசனத்தை வேகமாக திருப்பி வாசிச்சா அதில் அது என்ன வசனம்னா மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு என்னடா இது நான் ஜபத்துக்கு பதில் கிடைக்கலன்னு சொல்கிறேன் ஆண்டவர் இந்த வசனத்தை எடுத்து என்கிட்ட வாசிக்க சொல்கிறாரே அப்போ ஆண்டவர் பேசினாரா மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகளையே நான் கணக்கில் வச்சுருக்கிறேன் நீ என்னுடைய சமூகத்தில் கண்ணீரோடு சொன்ன வார்த்தையை நான் எவ்வளவு தூரம் கணக்குல வச்சிருப்பேன்னு உனக்கு தெரியுமா அது வீணா போகுமா அதுக்கு பதில் வரும் அவருக்கு அந்த பிளாஷ் அடித்த உடனே அவருடைய சோர்வெல்லாம் போயிட்டான் ஏ சும்மா பேசுற வார்த்தையே கணக்குல வச்சிருக்கிறாருன்னா அவருடைய சமூகத்துல கண்ணீரோடு பேசுகிற வார்த்தைக்கு கண்ணீரோடு சொல்லுகிற ஜபத்திற்கு பதில் உண்டா இல்லையா உண்டு ஆனா நீங்க நினைச்ச நேரத்துல அவர் சில வேலை செய்ய மாட்டார் கொஞ்சம் பொறுமையா இருப்பார் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்துல அவர் எப்படி இருப்பார் நீடிய பொறுமையா இருப்பார் அதனால தொடர்ந்து கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் அற்புதங்களை பெறுகிற வரைக்கும் கேளுங்கள் அதிசயங்கள் நிகழும் வரை ஜெபியுங்கள் கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் தரும் வரை கேளுங்கள் ஏனென்றால் உங்கள் ஜெபம் அடுத்தவங்களுக்கு அற்பமா தோன்றலாம் பரியாசமா தோன்றலாம் பரலோகத்தின் பார்வையில் அந்த ஜெபம் விலையேற பெற்றது அலுயா நீங்க விலையேற பெற்றவங்க உங்க வார்த்தைக்கு விலை இருக்கு உங்க ஜெபத்துக்கு மதிப்பு இருக்கு உங்களுடைய செயல்களுக்கு மதிப்பு இருக்கு ஆகவே பரலோகத்தின் பார்வையிலே மிகவும் மேன்மையாக மிகவும் பரலோகத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய விரதத்திலே அன்பான தேவ பிள்ளைகளை நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அலுலூயா கத்தருடைய காரியங்கள் எவ்வளோ முன்னே நிற்க முடியுமோ முன்ன நில்லுங்க ஏன்னா உங்களை நடத்துகிறவர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ பரலோகத்தின் தேவன் பார்க்கிறார் உங்களுக்காக விலை கொடுத்து வாங்கினாரே உங்களை சொந்தப்படுத்தினாரே அந்த ஆண்டவர் பார்க்கிறார் அதனால யார் வந்தா அவங்க அவங்கலாம் செய்வாங்க இருக்கட்டும் நீங்க வந்து நில்லுங்க அவங்க செய்யறவங்க செய்யட்டும் ஆனா நீங்க நில்லுங்க நிக்க வேண்டிய இடத்துல நில்லுங்க செய்ய வேண்டிய காரியத்துல செய்யுங்க நீங்க நான் நான் வந்தா என்ன வரலன்னா என்ன நம்மளை யார் கண்டுகொள்ள போற அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது பரலோகத்தின் பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள் அல்ல அலலுயா நம்மை விலையேற பெற்ற முத்தாக பரலோகம் பார்க்கிறது நம்மை வாங்கி கொள்ள பரலோகம் தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்றுவிட்டது போல தன் குமாரனை அவர் கொடுத்தார் தன் ஜீவனை குமாரன் நமக்காக கொடுத்தார் அதனாலே அவருக்கு சொந்தமாய் மாறி இருக்கிறோம் சாத்தான் மேல நமக்கு சாத்தான் சாத்தானுக்கு நம்ம மேல உரிமை இல்லை சாத்தானுக்கு நம்ம மேல அதிகாரம் இல்லை அவனை துரத்தக்கூடிய ஆற்றலை கர்த்த நமக்குள்ள வச்சிருக்கிறார் அலுயா அலலுயா பிசாசுகளை துரத்தனா ஓடுமா அலைலூயா ஓடும் விசுவாசிங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபம் பண்ணுங்க அசதியா நம்ம அந்த என்ன சொல்வது வரட்டு தைரியத்தோடு செய்யக்கூடாது ஜபத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கணும் கர்த்தர் ஆனால் விசுவாசியுங்கள் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஆகவே பரலோகத்தின் பார்வையிலே நாம் விலையேற பெற்றவர்கள் நாம் அதற்கு ஏற்றாறு போல நடந்து கொள்ள வேண்டும் அலைலூயா கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக இரண்டாவதாக அன்பானவர்களே ஒரு நாற்பத்தி நான்காம் வசனம் மத்தையோ பதிமூன்று நாற்பத்தி நான்கு வாசிப்போம் மத்தைய பரலோக ராஜ்ஜியம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான் அலோ லுயா இப்பொழுது பரலோக ராஜ்ஜியம் அது ஒரு பொக்கிஷம் நிலத்தில் புதைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது அதை ஒருவன் கண்டான் கண்டவன் அது இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி நினைக்காம இந்த நிலம் அந்த புதையல் புதைக்கப்பட்டிருக்கிற அந்த பொக்கிஷம் இருக்கிற அந்த இடம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை தனக்கு சொந்தப்படுத்தி கொண்டான் அலிலுயா முதல்ல பரலோக ராஜ்யம் நம்மை அவருக்கு சொந்தப்படுத்தி கொண்டது இப்பொழுது அந்த பரலோகத்தை நாம சொந்தப்படுத்தணும் அலையிலுயா செலுத்துங்க அலிலுயா பரலோக ராஜ்யத்தை எப்படி வச்சிருக்கிறாருன்னா எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சூரியனை போல சந்திரனை மாதிரி வைக்காம நிலத்தில் புதைத்திருக்கிற ஒரு பொக்கிஷமா என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார் தோண்டி பார்க்கணும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவை வானத்திலிருந்து இறங்கி வர பண்ணும்படி வானத்துக்கு ஏறுகிறவன் யார் கிறிஸ்துவை பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று சொல்லாதபடி அப்படி நீ சொல்ல வேண்டாம் இல்லையா இயேசுதான் ரட்சகர் அந்த ரட்சிப்ப பெறணும்னா அவரை இறக்கி கொண்டு வர்றது யாரு பாதாளத்துல போய் அவரை ஏத்தி கொண்டு வர்றது யாரு அது உன்னால முடியாது ஆனா அப்படியெல்லாம் நீ செய்ய வேண்டாம் அது உனக்கு சமீபமாய் இருக்கிறது அந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையே இயேசுவை நாங்கள் சொல்லுகிறோம் உங்கள் காது கேட்கிறது உங்கள் இருதயத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளப்படுவாரானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி வானத்திற்கு ஏறி போய் கொண்டு வர வேண்டும்னு நீ சொல்லாத அது வானத்துல உள்ளதும் இல்லை சமுத்திரத்தை கடந்து அந்த பக்கம் போய் எடுத்து கொண்டு வருவதற்கு அது சமுத்திரத்திற்கு அந்த பக்கம் உள்ளதும் அல்ல அல்ல லூயா என்ன புதுசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களோ பரவ பைவில் இருக்கிறதான் சொல்கிறேன் ப்ரைஸ் அலாட் ஸ்தோத்ரம் பாருங்க அது உபாகம முப்பதாம் அதிகாரம் பதினொன்னுலேருந்து பதினாலு வரைக்குள்ள வசனத்தில் மோசே சொல்லுகிறார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு சொல்கிறீங்களே கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் வானத்தில் போய் எடுத்துகிட்டு வரணுமா வேண்டாம் அது உன் பக்கத்தில் தான் இருக்குது கடலுக்கு அந்த பக்கம் போய் எடுத்துகிட்டு வரணுமா வேண்டாம் அது உன் பக்கத்தில் தான் இருக்கு உன் சமீபமாய் உன் வாயில் இருக்கு உன் உள்ளத்துல இருக்கு அதுக்கு நீ கீழ்படி என்று சொல்லுகிறார் பவுல் அப்போஸ்தலன் அவர் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஆறு முதல் பத்து வரைக்குள்ள வசனங்களை சொல்லுகிறார் கிறிஸ்துவை பண்ண நீ வானத்துக்கு ஏறவும் வேண்டாம் அவரை பாதாளத்திலிருந்து ஏற பண்ண பாதாளத்துக்கு நீ இறங்கவும் வேண்டாம் அந்த வார்த்தை சமீபமாய் இருக்கிறது ஏசுதான் அந்த பரலோகத்தின் வாசல் அலைலோயா அவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறார் அந்த பரலோகத்தை நம்ம சொந்தப்படுத்தணும் பரலோகத்தை நம்ம சொந்தப்படுத்தணும் அன்பான தேவ பிள்ளைகளே முதல்ல அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா பரலோகம் என்பது ஒரு பொக்கிஷமாக புதையலாக நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும் இன்றைக்கி நம்ம மனிதருடைய கண்கள் எதை பெருசாக பார்க்குதுன்னா உலகத்தில் இருக்கிற பதவி உலகத்தில் இருக்கிற வசதி வாய்ப்புகள் ஐஸ்வர்யம் உலகத்தில் இருக்கிற பெரிய காரியங்கள் இதைத்தான் நம்ம மனசு எதா பாக்குது பெருசா பாக்குது ஐயோ ஆனா நம்ம கண்ணு எதை பெருசா பார்க்கணும் பரலோகத்தை பொக்கிஷமாக பாருங்கள் அலையில பரலோகம் தான் புதையல் அந்த புதையல் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு அதை நீங்க புதையலா பாருங்க அது கிடைக்கக்கூடாத ஒரு பொக்கிஷம் நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பொக்கிஷம் இருக்குது அதை நீங்கள் சொந்தப்படுத்தணும்னா நீங்கள் விளக்கரையும் கொடுத்து அதை வாங்கணும் லூயா எவ்வளோ ரூபாப்பா கொடுத்து வாங்கிறதுக்கு பைபிள் சொல்லுதான் என்ன செய்தானா எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை சொந்தமாக்கி கொண்டான் ஹலை லூயா அப்போது அதுக்கு அர்த்தம் என்னென்னா பரலோகத்திற்காக எதையும் நீங்கள் விடுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஒரு தேவ மனிதன் சொன்னார் பரலோகம் செல்வது எளிதானது அல்ல அல்ல ஆனால் அது முடியாததும் எப்படி பரலோகம் போகிறது எளிதானது அல்ல ஆனால் முடியாததும் அல்ல முடியாத ஒரு எட்டாத உயரத்துல வச்சுட்டா நம்மளால எட்டி பிடிக்க முடியாது அல்ல லூயா அது நம்ம பக்கத்தில் தான் இருக்கு அந்த புதையல் எங்கே இருக்கு உங்கள் பக்கத்தில் சொல்லுங்கள் அந்த புதையல் எங்க தான் இருக்கு ஆண்டவர் சொன்னார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு தூரத்துல எல்லாம் எங்கே இருக்கு பக்கத்தில் நீங்கள் மனம் திரும்பினா போதும் அதை நீங்கள் பிடிக்கலாம் ஆனால் மனம் தானே திரும்பாது அலை லுயா அலை லூயா மனசை திருப்பணுன்னா கஷ்டம் இருக்கு மனசு லேசில் திரும்பாது மனசு அசையணும்னா கொஞ்சம் பாடு இருக்கு ஆனால் உங்கள் மனம் அசைந்தால் உங்கள் மனம் திரும்பினால் நீங்கள் அந்த பரலோகத்தை சோந்தரிக்கலாம் அது ஒரு பொக்கிஷம் அது உங்க பக்கத்துல தான் இருக்கு நீங்க அதை வாங்க பிரியமானவர்களே பரலோகத்திற்காக நீங்கள் எதை விடுவதற்கும் ஆயத்தமா இருக்கும் நம்மளுடைய கோபம் அந்த கோப சுபாவத்தை நீங்க விடுவதற்கு ஆயத்தமா இருக்கும் ஹலோ லூயா மோசை என்னும் தேவ மனிதன் அவர் நல்ல சாந்தம் உள்ளவர்னு பைபிள் சொல்லுது ஒரு தடவை கோவப்பட்டார் நிறைய தடவை கோவப்பட்டிருக்கலாம் ஆனால் கோபத்தில் எல்லை மீறி போனது ஒரு இடம் அது எந்த இடம் கண்மலைய அடிச்சிட்டார் கற்பலகையை உடைச்சதை கூட ஆண்டவர் பெரிய குற்றமாக சொல்லலை ஆனால் அதுவும் செய்திருக்க கூடாது கோபத்தில் ஆனால் ஆண்டவர் பாயிண்ட் பண்ணது எதுன்னா மேிபாவின் தண்ணீர்களிடத்தில் என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் பரிசுத்தம் பண்ணலைன்னு சொன்னார் பேசியிருக்கணும் அந்த டென்ஷனில் என்ன செய்துட்டார் ஏற்கனவே அடித்த எக்ஸ்பீரியன்ஸில் ரெண்டு அடி அடிச்சிட்டார் ஆனால் தண்ணியை கொடுத்துட்டு கண்மலை மோசைக்கு பல்ல அந்த காணானுடைய பிரவேசம் துண்டாயிட்டு அப்போ பாருங்களேன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கோப சுபாவம் மாறணும் அது ஜென்ம சுபாவத்திலேருந்து வரக்கூடிய ஒன்று ஹலோ லூயா நியாயமான காரியத்துக்கு நியாயமான அளவு நியாயமான நோக்கத்தோட கோபப்படுறது தப்பு இல்லை ஆனால் நம்முடைய கோபம் எல்லை மீறி போகக்கூடாது கோபத்தில் நிதானம் இன்றி செயல்படக்கூடாது அதனால இந்த கோபம் மாறணும்னா நீங்க அதை விற்கணும் வித்தரலாமா ஹலோ லூயா எத்தனை பேர் உங்கள் கோபத்தை விற்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க ஆலூயா நல்லா உற்சாகமாக இருக்கு ஆலை லூயா சரி அப்போ சேல் பண்ணிட வேண்டியதான் நீங்கள் எப்படி விற்கணும் பழைய பொருளெல்லாம் கொண்டு இரும்பு கடையில் போடுற மாதிரி இதை விற்க முடியாது நீங்கள் தேவ சமூகத்தில் போய் உட்காரணும் உட்கார்ந்து சொல்லணும் ஆண்டவரே இந்த கோபம் எனக்கு கட்டுக்கடங்காமல் வருது கோபத்தில் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியலை இந்த கோபம் மாறி உங்கள் சாந்தத்தை எனக்கு தாரும் இந்த பழைய இரும்பெல்லாம் வாங்கிட்டு அதுக்கு பதிலாக காசு கொடுக்குற மாதிரி என்னுடைய இந்த பழைய சுபாவத்தெல்லாம் நீங்கள் ஒன்று மாற்றி உங்கள் திவ்ய சுபாவத்தை எனக்கு தாங்கன்னு நீங்கள் கண்ணீர் விட்டீங்கன்னா உங்கள் சுபாவம் மாறிடும் அல்ல லோயா உங்கள் கோபத்தை வித்தரலாம் அல்ல லோயா பிரியமானவர்களே இந்த மாதிரி சில சில சுபாவங்கள் தான் பரலோகத்துக்கு நம்மை அந்நியராய் மாற்றி போடுகிறது அந்த சொத்தை நம்மளால் வாங்க விடாமல் ஆக்கிடுது இந்த ஜனங்களையெல்லாம் காணாமுக்குள்ளே நடத்திட்டு போனார் ஆனால் அந்த எல்லைக்கிட்ட போகும்போது அவருக்குள்ளே போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அதனால் அன்பானவர்களே அந்த கோபத்தை நீங்கள் மாற்றி ஆகணும் பைபிளில் பல விஷயங்கள் சொல்லி இருக்கு சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதெல்லாம் நம்ம மாற்றிடணும் லோயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் பௌல போஸ்தலன் சொல்லுகிறார் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு அதை நம்ம விட்டு விலகணும் பதினோராம் வசனத்தை சொல்லுகிறார் தேவ மனுஷனே நீ அதை விட்டு என்ன செய் ஓடு நம்மை ஐஸ்வர்யவான் ஆக்குவார் கர்த்தர் நம்ம தேவையை சந்திப்பார் கர்த்தர் உங்களுக்கு தேவையானதை தருவார் தருவாரா தர மாட்டாரா நம்ம தேவையை சந்திக்க முடியாத ஒரு தெய்வத்தையா நாம் சேவிக்கிறோம் இல்ல நம்ம தேவையை சந்திப்பார் உங்க பிள்ளைகள் தேவையை சந்திப்பார் உங்க பிள்ளைகளின் திருமண தேவையை சந்திப்பார் சந்திப்பார் ஆகாயத்து பறவைகளை நடத்துவார் தேவைகளுக்காக ஜபம் பண்ணுங்கள் கருத்தை தருவார் ஆனா பனாச நமக்கு வேண்டாம் அது ஏன்னா எல்லா தீமைக்கும் என்னவா இருக்கு வேறே அதுதான் இந்த வேற புடுங்கி முதல்ல என்ன செய்யணும் வெளியே விற்கணும் இந்த வேர் இருக்கிற வரை அதை திரும்ப திரும்ப என்ன செய்துட்டே இருக்கும் முளைச்சி முளைச்சு வந்துட்டே இருக்கும் இதை நீங்க வெளியே தூக்கி போட்டாதான் அந்த சொத்தை நீங்க வாங்க முடியும் இந்த பனாசை என்னும் வேரை வெளியே தூக்கி போடணும் அதே போல கசப்பு என்னும் வேர் எப்ரவரி பன்னிரண்டுல நம்ம வாசிக்கிறோம் யாதொரு கசப்பான வேர் அந்த கசப்பான வேரை புடிங்கி வெளியே போடணும் ஏன்னா அந்த வேருக்குள்ள இருந்துதான் அதெல்லாம் என்ன செய்யுது இந்த கசப்பு பகை வைராக்கியம் எல்லாம் முளைச்சி முளைச்சி வருது எல்லாம் நீங்கள் பிடிங்க வெளியே போடணும் எல்லாம் வித்தரணும் விற்றாதான் அந்த சொத்தை நீங்கள் வாங்க முடியும் இதையும் விற்க மாட்டேன் அந்த சொத்து வேணும்னா கிடைக்குமா விற்க வேண்டியது என்ன செய்திடணும் வித்தரணும் வித்து டோட்டலி உங்களை விட்டு அது போயிடணும் ஹலை லூயா வாசனையே இருக்கக்கூடாது ஹாலை லோயா ஸ்தோத்திரம் கசப்பான வார்த்தைகளே வரக்கூடாது ஏன்னா உள்ள கசப்பு கிடக்கிறதுனால வார்த்தை எப்படி வருது கசப்பா வருக்கு அலை லூயா உள்ள கசப்பு கிடக்கிறதுனால பிள்ளைகளை பார்த்தா கசப்பா இருக்கு மனைவியை பார்த்தா கசப்பா இருக்கு புருஷனை பார்த்தா கசப்பா இருக்கு மாமா மாமியை பார்த்தா கசப்பா இருக்கு ஏன்னா உள்ள கிடக்கிற அந்த வேர் அதை நீங்க பிடிக்கி விற்கணும் விற்றீங்கன்னா அந்த சொத்து உங்களுக்கு தான் லூயா ஸ்தோத்திரம் அதனால அந்த கசப்பான வேரை நீங்க பிடுங்கி விற்க வேண்டும் அது மட்டும் இல்லை பாருங்க ஒன்று தெசலோனிக்கையு இருபத்தி ரெண்டுல சொல்லியிருக்கு பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் பொல்லாப்பு என்று ஒன்று தெரிந்தால் அதை நீங்க டோட்டலாக நீங்கள் ஒன்னி நீங்க விலகிறனும் இல்லைன்னா நீங்க அதை எடுத்து வித்திரணும் அதை மாத்திரணும் அதை அதை அகற்றிடணும் அகற்றுனா தான் அந்த சொத்தை நம்ம வாங்க முடியும் அல்லையா பொல்லாப்பையும் வச்சுக்கிட்டு அந்த சொத்தை என்ன செய்ய முடியாது வாங்க முடியாது ஆண்டவர் சொன்னார் எப்பா யோசுவா உங்களுக்குள்ள சாபத்தீடானது இருக்குது அதை நீங்கள் அகற்றாட்டம் உங்கள் கூட நான் என்ன செய்ய மாட்டேன் வரமாட்டேன் உடனே என்ன சாபத்தீடானது இருக்குது ஒருத்தரையாக போடு சீட்டை போடு சீட்டை போட்டால் யூதா கோத்தரம் யூதா கோட்டத்தில் கோத்தரத்தில் உள்ள எல்லா அந்த வம்ச தலைவர்களுக்கு சீட்டை போட்டால் கர்மி அங்கே சீட்டை போட்டால் ஆகான் ஆகான் வந்து மாட்டேன் எப்பா என்னப்பா பண்ணேன் ஐயா என் வீட்டுக்குள்ள கொஞ்சத்தை ஒழிச்சு வச்சுருக்கிறேன் என்ன ஒழிச்சு வச்சிருக்க போய் எடுத்துட்டு வாங்க போங்க ஆள் அனுப்பிட்டார் போய் எடுத்து கொண்டு வந்தால் அங்கே பாருங்க பொன் பாலம் பாபிலோனிய சால்வை கொஞ்சம் வெள்ளி எல்லாம் புதைச்சி வச்சிருக்கிறார் அதை கொண்டு வந்து பிறகு எல்லாத்தையும் அதற்கான காரியத்தை செய்த பிறகுதான் அவர்களுக்கு ஆயி பட்டணத்தின் மேல் வெற்றி வந்தது ஹலெ லூயா அதனால உங்களுக்குள்ள தீமையான காரியம் ஏதாவது இருந்தால் நாம் அதை அகற்றிடணும் ஹலோ லூயா அது ஒரு பொருளாக இருக்கலாம் அது ஒரு சுபாவமாக இருக்கலாம் தீமை விளைவிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் தீமை விளைவிக்கக்கூடிய பேச்சா இருக்கலாம் இதெல்லாம் முதல்ல விற்று உங்களை விட்டு காலி பண்ணிடணும் ஹலூயா யோசேப்பின் சகோதரர்கள் தீமை செய்தாங்க ஆனால் யோசேப்பு தீமை செய்தாரா கோபத்தில் மூணு நாள் ஜெயிலில் அடைச்சார் ஆனால் மூணாவது நாளில் ரிலீஸ் பண்ணிட்டார் சொன்னார் நான் தேவனுக்கு பயப்படுறவன் யோசேப்பு எகிப்திலே உயர்த்தப்பட்ட பொழுது முத முத யார் அரஸ்ட் பண்ணியிருக்கணும் யார் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் யாரு சகோதரங்க அங்கெல்லாம் இருக்கிறாங்க கானான்ல யோசேபி எகிப்துல தான் அதிபதியாக இருக்கிறார் யார் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் போத்திபாருடைய செய்தாரா எவ்வளோ அபாண்டமான குற்றச்சாட்டு இப்போ போத்திபாருக்கே மேலே வந்துட்டார் இப்போ யார் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் முதல்ல அந்த அக்கிரமக்காரியை தூக்கி என்ன செய்திருக்கணும் உள்ள போட்டிருக்கணும் ஆனா செய்தாரா ஏன்னா தீமை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் யோசிப்புக்கு இல்லை ஒரு அலையோ சொல்லுங்க லோயா அதுதான் பரலோகத்தின் பிரஜைகளுடைய சுபாவம் அதனால இதாண்டா சான்ஸு இதுல ஒரு தட்டு தட்டிடுவோம் இதுல ஒரு குத்து குத்திடுவோம் இதுல ஒரு வேட்டு வச்சிருவோம் நாம அப்படி நினைக்க கூடாது நினச்சா நீங்க இன்னும் இந்த தீமை செய்கிற சுபாவத்தை விற்கலை முதல்ல அதை வில பேசி வித்துருங்க எதை தீமை செய்ய வேண்டும் என்கிற இருக்குது இல்லை உங்களை ஏதாவது ஒரு விஷயத்துல கஷ்டப்படுத்தி இருப்பாரு ஒரு சான்ஸ் உங்களுக்கு வரும் இந்த சான்ஸ்ல இந்த ஆளை இப்ப என்ன செய்திருவோம் ஈஸியா தட்டிடுவோம் வேண்டாம் உங்களை கர்த்தர் உயர்த்தனதும் ஆசீர்வதித்ததும் அவரை தட்டுறதுக்கு இல்லை நன்மை செய்யறதுக்கு ஹலோ லூயா யோசேப்புக்கு தெரியும் என் சகோதரங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு இல்ல கர்த்தர் என்ன உயர்த்தினது சாப்பாடு கொடுக்கறதுக்கு தான் உயர்த்தினார் இல்லையா அவருக்கு சாப்பாடு கொடுத்தாரா தன் சகோதரர்களோட பட்சமா பேசினாரா இந்த வயசான தகப்பனார்கிட்ட போய் இந்த அண்ணம்மாரெல்லாம் என்ன இந்த மாதிரி அநியாயம் பண்ணி மா என்னை குழியில் தூக்கி போட்டானுங்க வித்துட்டானுங்கன்னு சொன்னாரா யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ அநியாயம் பண்ணாங்க ஆனா தகப்பனார் கேட்டா வருத்தப்படுவார்னு ஒரு வார்த்தை என்ன செய்யல அதுதான் தீமையை செய்ய அறியாத இருதயம் இயேசும் அப்படிதான் அவரை அடித்தார்கள் அறைந்தார்கள் அவதூறு பேசினாங்க ஒரு தீமையும் ஒருத்தருக்கு செய்யல தன்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று அறிந்தும் கூட அவன்கிட்ட எவ்வளவு பக்குவமா பேசினார் சிநேகிதனே நமக்கு தெரியும் இவன் தான் காட்டி கொடுக்க போறான் இவன் தான் நம்ம குழி வெட்டுறான்னு தெரிஞ்சா என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவீங்க நீங்க துரோகியே அட யூதாஸ் காரியோத்தே இன்னும் பயங்கரமான வார்த்தையெல்லாம் போட்டுருவோம் ஆனால் இயேசு சொன்னார் சிநேகிதனே என்ன வார்த்தை அவர் சும்மா வாய்ஜாலத்துக்காக சொல்லலை ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறார் இயேசுடைய பனிரெண்டு சீஷர்களில் ஒரு ஆள் மத்தையும் டாக்ஸ் கலெக்டர் வரி வசூல் பண்ணுறவர் கணக்கெழுதக்கூடிய ஆள் இந்த கேஷ் பேக்கை யார்கிட்ட கொடுத்துருக்கலாம் யார்கிட்ட கொடுத்துருக்கலாம் இவருக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கொடுத்துருக்கலாம் ஆனால் ஆண்டவர் கொடுக்கல யார்கிட்ட கொடுத்தாரு ஆண்டவர் தப்பாக செலக்ட் பண்ணிட்டாரோ இல்லை ஏன் தெரியுமா அவன் ஆள் சரியில்லை தான் ஆனாலும் அவன் திருந்திரவான் அப்படின்னு அவர் கையில கொடுத்தாராம் ஒரு தேவ மனுஷனுடைய ஒரு விளக்கம் ஆனா அவன் அதுல ஒரு கண்ணியம் இல்லாம போனதுனால அந்த அன்பின் கயிறு அவனுக்கு தூக்கு கயிறாக மாறிவிட்டதுன்னு சொல்ல அன்பானவர்களே அப்போ நாம தீமை செய்யக்கூடிய சுபாவங்களை வில பேசி என்ன செய்தரணும் வில பேசினா நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கிடணும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து பேசி அதை உங்களை விட்டு விட வேண்டும் ஹலோ லூயா ஆகவே நாம் இந்த தீமை செய்யக்கூடிய தன்மையை நம்ம விட்டுருணும் அது இருந்ததுன்னா அந்த புதையலை நாம் அடைய முடியாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்ததாக எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே எஜமான்களுக்கு சொல்லுகிறார் எஜமான்களே உங்கள் வேலைக்காரருக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யணும் செய்துட்டு கடும் சொல்லை என்ன செய்திருங்க விட்டுருங்க என்ன சொல்ல விட்டுறனோ கடும் சொல் கடும் சொல்ல என்ன செய்திருங்க விட்டுருங்க அது வேண்டாம் கடுஞ்சொல் போடாட்டா இவங்களை சமாளிக்க முடியாது ஒரு எஜமான் பரலோகத்தில் இருக்கிறார் அதனால கடுமையா பேசுறதை என்ன செய்திருங்க விட்டுருங்க நல்ல வார்த்தைகளை பேசுங்க பக்குவமான வார்த்தைகளை பேசுங்க சில வேலை வந்துடுது கோபத்தில் கடும் சொல் வந்துருது பயங்கரமான வார்த்தைகள் வந்துடுது ஆனால் இதை நீங்கள் விற்கலன்னா இதை உங்களை விட்டு மாற்றலைன்னா இந்த கடும் சொல்லை உதிர்க்கக்கூடிய அந்த இருதயம் மாறலைன்னா அந்த புதையலை நம்மளால் எடுக்க முடியாது ஹலோ லூயா கடும் சொல்லை என்ன செய்திடணும் அது ஆனாலும் சரி குடும்பத்துக்குள்ள ஆனாலும் சரி கடும் சொல்லை உபயோகிக்காதீர்கள் ஹலிலூயா நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் மதிப்பான வார்த்தைகளை பேசுங்கள் அன்புக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்கள் உணர்த்துவிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுங்கள் நல்ல வார்த்தைகள் பேசுவதற்கு இருக்க ஏன் கடும் சொல்லை பேச வேண்டும் அது நம்மை பரலோகத்தை விட்டு நம்மை வெளியே தள்ளிவிடும் வேத புஸ்தகத்திலே கடும் சொல்லை பயன்படுத்தின இரண்டு பேரை நான் உங்களுக்கு சொல்லட்டும் ஒன்று பார்வோன் எபிரேயரின் தேவனா அது யார் என்று எனக்கு தெரியாது நான் இவர்களை விடமாட்டேன் என்று கடுமையாக பேசினார் கர்த்தர் யார் என்று தன்னை காட்டி கொடுத்தார் இவர்தான் கர்த்தர் என்று எகிப்தியர் அறிந்து கொண்டார் காட்டி கொடுத்தாரா இல்லையா காட்டி கொடுத்தார் இன்னொருவன் கடும் சொல்லை பேசினது நாபால் பத்தே நாள் தான் போல அவன் இருதயம் மாறிட்டு கல்லு மாறி போயிட்டு அவன் செத்து போனான் கடும் சொல் நமக்கு வேண்டாம் அது நம்மை பரலோகத்திலிருந்து நம்மை தள்ளிவிடும் அந்த புதையலை எடுக்க முடியாம கடும் சொல்ல இன்னையோட நீங்க இப்ப இந்த ஜபத்திலே வில பேசி வித்துறணும் ஹலிலுயா கடும் சொல் நம்மட்ட இருக்கக்கூடாது மென்மையான வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் கனத்துக்குரிய வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வரட்டும் காரணம் கடும் சொல்லை நாம் விட்டுவிட வேண்டும் ஹலிலுயா ஆகவே பிரியமானவர்களே இவைகளை நாம் செய்வோம் கொலோசைர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே சொல்லுகிறது கோபம் மூர்க்கம் பொறாமை உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணம் வம்பு வார்த்தைகள் இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள் விற்றுவிடுங்கள் இவைகளெல்லாம் தான் நம்மை அந்த புதையலை எடுக்க முடியாதபடி மாற்றிவிடும் ஆகவே பரலோக ராஜ்யத்துக்கு தடையாக என்ன இருக்கிறதோ அவ்வளவையும் உங்களை விட்டு வெலை பேசி வித்துட்டா அது போயிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படி தானே அதனால தான் அந்த வார்த்தைக்கு பேர் விற்று விற்று இப்போ நான் சொன்ன ஐட்டத்தெல்லாம் நீங்கள் என்ன செய்தரணும் மூட்டை கட்டி ஓரமாக வைக்கக்கூடாது வச்சா பிறகு ஒரு டைம் வரும்போது என்ன செய்திருவோம் இறக்கிடுவீங்க எடுத்துருவீங்க அதனால் இப்போவே மூட்டை கட்டி என்ன செய்தரணும் விற்றுறணும் சொல்லுங்கள் என்ன செய்யணும் பைபிளில் இருக்கிற வார்த்தை தான் சொல்லுங்கள் என்ன செய்யணும் அது நமக்கு இல்லாததான் மாறிடணும் விற்று விட்டால் அந்த புதையலை நீங்க வாங்கிடலாம் புதையல வாங்குறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு அதுக்கு கானு திராணி கிடைக்கும் அதை நீங்க சொந்தப்படுத்தி கொள்ளலாம் ஹலிலூயா எத்தனை பேருக்கு அந்த புதையல் வேணும் எத்தனை பேர் எல்லாத்தையும் விற்கிறதுக்கு விற்க வேண்டியதெல்லாம் விற்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்றவங்க அலிலுயா சொல்லுங்க ஆ விற்க வேண்டியதை வித்துருங்க புதையல் தான் அலையிலோயா பரலோகம் கடைசியாக நேராயிட்டு ஒரு வார்த்தை நான் சொல்லி நம் நிறைவு செய்வோம் மூன்றாவதாக அந்த ஓமையிலே சொல்லியிருக்கிற காரியம் பரலோக ராஜ்யம் கடலில் போடப்பட்ட நாற்பத்தி ஏழாம் வசனம் நாற்பத்தி எட்டாம் வசனம் அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலில் போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரி கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது அன்பானவர்களே பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்னா கடலிலே ஒரு வலையை வீசும்போது அந்த கட அந்த வலையில் எல்லாவித மீன்களும் கடலில் இருக்கிற நிறைய ஐட்டம் அதில் உள்ளே வரும் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய மீன்களும் வரும் பயன்படுத்தக்கூடாத மீன்களும் அதில் வரும் அது நிறைந்த போது அதை இழுத்து கரையிலே கொண்டு வந்து சேர்த்து நல்லவைகளை கூடைகள் எடுப்பார்கள் ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள் பிரியமானவர்களே பரலோக ராஜ்யம் இன்றைக்கும் வலை வீசுகிறது அந்த வலை என்ன சுவிசேஷம் என்னும் வலை இயேசு உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார் உங்களை அழைக்கிறார் உங்களை நேசிக்கிறார் உங்களை வாழ்விக்கு ஆசைப்படுகிறார் என்கிற சுவிசேஷ வலையை வீசுகிறது அந்த வலையை நாமும் பரலோகத்தோட சேர்ந்து வீசணும் அலலூயா அலலூயா அந்த வலையில யாரெல்லாம் வருவாங்கன்னா நல்லவர்களும் வருவார்கள் சொல்லுங்க பொல்லாதவர்களும் எஜமான் ஒரு விருந்து வச்சார் கூப்பிட்டவங்க வரல வேலைக்கு போகணும் அங்கே போகணுன்னு போயிட்டாங்க அப்போ சொன்னாரு விருந்தெல்லாம் ரெடியா இருக்கு சாப்பிட்றதுக்கு ஆள் வரல வழியில் நிற்கிற நல்லவர்களையும் சொல்லுங்க நல்லவர்களையும் பொல்லாதவர்களையும் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க அலை லூயா வந்து பார்த்தா விருந்து சாலை என்ன செய்துட்டு அப்போ அதில் யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது நல்லவர்களும் உண்டு அலை ரெண்டும் வந்திருக்கு அதன் வலைக்குள்ளே நல்லவைகளும் இருக்கிறது பொல்லாதவைகளும் இருக்கிறது பிரியமானவர்களே ஒரு காரியத்தை நீங்க புரியணும் கர்த்தருடைய சபை ஊழியம் அல்லது சுவிசேஷ பணி செய்யும் போது எல்லா தரப்பட்ட மக்களும் வருவாங்க யாரையும் வர வேண்டாம்னு நம்ம சொல்ல முடியாது நல்லவர்களும் வருவார்கள் நல்லதல்லாதவர்களும் வருவார்கள் ஆனால் எல்லாரையும் சேர்த்து தான் அந்த வலை இழுக்குது அதுக்குள்ள இருக்கும் அதை பிரித்தெடுக்கிற ஒரு காலம் இருக்கு அதுக்குள்ள அவங்க சரியாயிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் பாக்கியம் அலையிலோயா அதனால அன்பானவர்களே இன்னைக்கு நம்ம வலைக்குள்ள வந்திருக்கிறோம் வலைக்குள்ள வந்த மீன்கள் நம்ம எல்லாம் நல்லவர்களாக இருக்கணும் நம்மளும் அந்த வலையை போட்டு எல்லாரையும் கூப்பிடுவோம் நல்லவர்கள் ஏன்னா எல்லாரையும் ஆண்டவர் ரட்சிக்க விரும்புகிறார் பாவிகளை ரட்சிக்கத்தான் அவர் வந்தார் நீதிமான்களை அல்ல ஆகவே இந்த சுவிசேஷ பணியில எல்லாரையும் நம்ம கூப்பிடுவோம் நல்லவர்கள் பொல்லாதவர்கள் ஏழைகள் பணக்காரர்கள் எல்லாருக்கும் அந்த சுவிசேஷம் வேணும் எல்லாரையும் நம்ம கூப்பிடணும் எல்லாரையும் இந்த வலைக்குள்ளே கொண்டு சேர்க்கணும் அ அவங்க சரியாயிட்டாங்கன்னா அந்த பாருங்க ஒரு ச ஒரு ஸ்திரீ கையுமையுமா பிடிச்சி கொண்டு வந்தாங்க அவளை ஆண்டோர் மன்னிச்ச அவளுடைய வாழ்க்கை மாறிட்டு அ எத்தனை பேர் ஆண்டோர் மாற்றி இருக்கிறாரு சமாரிய ஸ்திரீ அவளுடைய வாழ்க்கை சரியில்லை ஆனால் கத்தர் அவளை மாற்றினார் எத்தனையோ பேரை கத்தர் மாற்றி இருக்கிறார் அதனால நம்ம யாரு நல்லவங்களா அப்படி பார்த்து கூப்பிட வேண்டாம் எல்லாரையும் கூப்பிடுங்க இயேசுவண்டை வாருங்கள் அழைத்து கொண்டு வாருங்கள் அலை லூயா ஏசுவர்ல மாற்றுவார் ஆகவே பரலோகம் தன் வலையை வீசுகிறது அதுக்கு நான் சொல்லவர் காரியம் நீங்கள் சுவிசேஷ பணி செய்யுங்கள் சபையோடு சேர்ந்து செய்யுங்க நீங்க வேலை செய்யற இடத்துல படிக்கிற இடத்துல உங்களோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டோருடைய அன்பை சொல்லுங்க அலை லூயா அநேகரை ஆண்டோருடைய அன்புக்குள் கொண்டு வாருங்கள் ஏன்னா பரலோகம் அந்த வேலையை செய்து வலை வீசுது யாரை கொண்டு நம்மளை கொண்டு தான் அல்ல லூயா நம்மளும் அந்த ஒரு மீன் தான் ஆனால் நம்மளும் அந்த வலை வீசுகிற பணியை பரலோகத்தோடு சேர்ந்து செய்யணும் இந்த சுவிசேஷ வலையை வீசுவோம் அநேகர் ஆண்டோருக்குள்ளே கொண்டு வருவோம் அதனால் நீங்கள் சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகளே நீங்கள் சபையில் வரும்போது சில குறைவுள்ளவர்கள் இருப்பாங்க சில வாழ்க்கையில் சில சுபாவங்களில் குறைவுள்ளவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க என்ன இவங்க அந்த இந்த சர்ச்சைக்கு வராங்க இப்படி நீங்க நீங்கள் நினைக்கக்கூடாது வலைக்குள்ளே எல்லாமே என்ன செய்யும் இருக்கும் அதை பிரித்தெடுக்கிற ஒரு நாள் இருக்கு அன்னைக்கு தான் எல்லாம் செப்பரேட் பண்ணுவார் அது வரைக்கும் எல்லாம் உள்ளே இருக்கும் ஒரு அலையிலா சொல்லுவோம் அலையூயா அலிலூயா கத்த நம்மை ஆசீர்வதிப்பார் நாம் இருப்போம் வலை வீசும் பணியை செய்வோம் அவர் சீக்கிரமாய் வருகிறார் அவருடைய கூடையிலே நாம் சேர்க்கப்பட அவருடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்பட அவர் நம்மை வரு சேர்க்க வருகிறார் ஆகவே கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக பரலோகத்தை பற்றி மூன்று காரியங்களை இன்றைக்கு சிந்தித்தோம் ஒன்று பரலோகம் ஒரு முத்து வியாபாரி கோப்பா இருக்கிறது நம்மை அவர் விலையேற பெற்ற முத்தாக பார்க்கிறார் அலையலுயா ரெண்டாவதாக நம்ம பார்த்தோம் அது ஒரு புதைந்திருக்கிற பொக்கிஷம் பரலோகத்தை பொக்கிஷமாக பாருங்க அதை பெற்றுக்கொள்வதற்காக விட வேண்டியதை விட்டுறணும் நம்மளை விட்டு மாற்ற வேண்டியதை மாற்றிடணும் விற்க வேண்டியதை விட்டுறணும் நம்மை விட்டு அதை மாற்றிடணும் மூன்றாவதாக பரலோகம் வலை வீசுகிற ஒரு பணியை செய்கிறது சுவிசேஷ வனை பலையை நாமும் வீசுவோம் அந்த வலைக்குள்ள எல்லாம் இருக்கும் அதை பார்த்து நம்ம எதுவும் அப்படி இருக்க எப்படி இருக்கேன்னு எடரக்கூடாது அமைதலாக இருந்து கத்தருக்கா வாழணும் முடிந்த அளவிற்கு ஒவ்வொருவரையும் நீதிமான்களாக்க பிரயாசப்படுவோம் நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்வோம் கர்த்தர் பலன்களோடு வருகிறார் லூயா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக எல்லாரும் இப்பொழுது கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே எல்லாரும் ஒரு நிமிடம் ஜபம் பண்ணிவிட்டு நாம் போக போகிறோம் நீங்க இப்போ கர்த்தருடைய சமூகத்துல பேச போறீங்க உங்க ஜபத்தை பரலோகம் கேட்க போகிறது ஹல லூயா ஹல லுயா ஹல அல லூயா லூயா ஸ்தோத்திரம் நீங்கள் தேவனுக்கு முக்கியமானவர்கள் நீங்கள் ஒரு வேளை ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் தனிமையானவர்களாக இருக்கலாம் ஆதரவு அற்றவர்களாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் தேவனுக்கு முக்கியமானவர்கள் நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம் நீங்கள் வாலிபர்களாக இருக்கலாம் நீங்கள் கர்த்தருக்கு முக்கியமானவர்கள் கர்த்தருக்கு தேவையானவர்கள் கர்த்தர் உங்களை ஒரு முத்தா பார்க்குறார் அவருடைய சொத்தா உங்களை பார்க்கிறார் அவருக்கு முன்னாடி நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும்மா இருக்கிறீங்க உங்க ஸ்தானத்தை நீங்க நினைச்சுக்கிடுங்க மற்றவங்க பார்வையில் நீங்க அற்பமா இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள் ஹால லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹால லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா மா பாவியம் என்னை நினைக்க மண்ணான மையா மா பாவியாம் என்னை நீனத்திர மையா தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றி நன்பை துதிப்பே தேவதூதரிலும் மகிபனா மாற்றை குதிப்பே இசுவே எனக்கு செய்த எல்லா உதவி கட்காய் என்ன செய்வே ரிப்பின் பாத்திரம் சுமந்தினா பொண்ணு நாமத்தை புகழ்ந்துடுவே ரட்சி பின் பாத்திரம் ஒன்று நாமத்தை தூகண்டிடுவே மாப்பாவி என்னை நீ தேவதூரிலும் எல்லாரும் உணர்ந்து சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பை தூதி பேசுவே எனக்கு செய்த எல்லா உதவி என்ன சுமந்தே சுமந்தேனா சரீரம் சுமந்தேனா ஒன்னு நாமத்தை புகழ்ந்திடுவே ஆண்டவரே என்னை விளையேற பெற்றவனாக தேவ தூதரிலும் சிறந்தவர்களாக என்னை உம்முடைய சொந்த பிள்ளைகளாக உம்முடைய சொந்த ஜனமாக விலையேற பெற்ற முத்தாக உமது கண்ணின் மணி போல எங்களை வைத்திருக்கிறீரே எங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக பார்க்கிறீரே அப்பா அல்ல லூயா எங்களை எவ்வளவு கனமாக நீர் வைத்திருக்கிறீர் எவ்வளவு மேன்மையாக வைத்திருக்கிறீர் ஆண்டவரே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு செயல்பட எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே நான் கர்த்தருக்கு எவ்வளவு முக்கியமானவன் பரலோகத்துக்கு நான் எவ்வளவு முக்கியமானவள் என்பதை நான் புரிந்து செயல்பட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே நான் அதை புரிந்து கொண்டு செயல்படுவேன் சிலவேளை நானே என்னை ரொம்ப அற்பமா நினச்சிக்கிட்டு நானே ஒதுங்கி ஒதுங்கி போயிடுறேன்ப்பா ஆனால் ஆண்டவரே ஸ்தோத்துறோம்ப்பா ஹால லூயா ஹாலி லூயா லூயா நான் என்னுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு செயல்பட எனக்கு இருபதாங்க அந்த பரலோக ராஜ்யம் ஒரு புதையலுக்கு அந்த புதையல் எனக்கு வேணும் அதை அடைவதற்காக நான் எதையும் விடுவதற்கு எதையும் விட்டு விடுவதற்கு எதையும் விட்டு விலகுவதற்கு நான் இருக்கிறேன் என்னுடைய தீய சுபாவங்கள் அந்த புதையலை நான் அடைய முடியாதபடி என்னை தடை செய்கிற என்னுடைய தீய சுபாவங்கள் என்னை விட்டு விலகட்டும் எந்த கெட்ட சுபாவங்கள் என்னை விட்டு விலகட்டும் அந்த கடுஞ்சொல் வார்த்தைகள் என்னை விட்டு விலகட்டும் அந்த கோபம் கசப்பு போன்றவைகள்

வேண்டியதை அடைந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே ஹalleluya பரலோகத்திற்கு தடையாய் இருக்கிற எல்லா தடைகளையும் என்னை விட்டு அகற்றி என்னை ஆண்டவரே இந்த பரலோகத்தை அடைந்து கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே இந்த பரலோகம் ஒரு வலைக்கோ파 இருக்கப்பா எங்களை நீங்க எழுத்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் இன்னும் அநேகரை நாங்களும் எழுத்து கொள்ளனோ நல்லவைகள் பொல்லாதவைகள் எல்லாம் சேர்ந்து தான் இருக்கு ஆனா அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி எங்களுடைய நல்ல தன்மையை காத்து கொள்ள மற்றவர்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு கிருப தாங்கப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் அத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 லூயா எங்கள் பரலோக பிதாவே நல்ல தகப்பனே மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த நாளிலே உமது சமூகத்திலுமையை ஆராதிக்க உமது வசனங்களை தியானிக்க தந்த நல்ல கிருபை காய் ஸ்தோத்திரம் பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்தித்தோம் நல்ல ஒரு முத்து வியாபாரி கோப்பாக ஒரு நிலத்தில் புதைத்திருக்கிற ஒரு பொ பொக்கிஷத்திற்கு ஒப்பாக இருக்கிறது வலைக்கோப்பாக இருக்கிறது என்பதை சிந்தித்தோம் கத்தாவை இந்த பெரிய பரலோகத்திற்கு சொந்தக்காரர்களாக எங்களை அந்த பெரிய அன்புக்காக ஸ்தோத்திரம் நாங்களும் அதை பற்றி கொள்ள எதை விட வேண்டுமோ விட்டு எதை பற்றி கொள்ள வேண்டுமோ பற்றி கொண்டு மக்காக வாழ உதவி செய்யும் சுவிசேஷ பணியை செய்ய ஆண்டவரே சபையின் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களை புரிந்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க அது வருகை சமீபம் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க யார் யார் என்ன தேவையோடு என்ன பாரத்தோடு என்ன வியாகுலத்தோடு வந்தார்களோ ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்யுங்க ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யுங்க இந்த சபையை இயக்கத்தர் ஆசீர்வதிங்க எங்க தலைமை போதகர் அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பயன்படுத்தும் தருமபுரி கன்வென்ஷனில் தொடர்ந்து பயன்படுத்தும் திரும்பி வருகிற பிரயாணங்களில் கூட இருங்க அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும் மதர் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் எல்லா தேவ ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லா கத்தோடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் எல்லாரையும் ஆசீர்வதியும் இந்த சபையை குறித்த தேவ திட்டங்கள் தொடர்ந்து நிறைவேறட்டும் அதுவரை எதிர்பார்த்து வாழை எங்களுக்கு இருபை தாரும் எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவி நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஸ்நேகமும் பாதுகாவலும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட நிலைத்திருப்பதாக ஆமேன் துதி மகிமை எல்லாம் नम ये राजाव के तुदिगन मही मई यला नम ये राजाव के तुदिगन मही मई यला नम ये राजाव के तुदिगन मही मई यला கத்தர் நாம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக கத்தருக்கு ஸ்தோத்து